நீ சீர் கொண்டு வரலன்னு அடி அடி அடினு அடிக்க போறாங்க. ரொம்ப பயன்படுத்த போன ஜென்மத்துல நீங்க ராஜா மகளா பிறந்தவங்க தெரியுமா? தெரியும். 100 யானை, 1000 குதிரை, அரண்மனை பல்லக்கு எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ராட்சச ராஜா வந்து எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிட்டான். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பட்டம் கட்டி ராணி ஆக்கி அந்த ராட்சசன் ஊருக்கு போய் அவனை கூத்தி. என்ன கணக்கு? குழந்தை கிட்ட கத்தி கொலன்னு பேசிக்கிட்டு விளையாட்டு. அவர் சொல்றத நம்பாத. இங்க ராசாவும் இல்ல, ராணியும் இல்ல, எல்லாரும் சமம்தான். நான் சொல்றவா. இப்ப என்னன்னா, என் பிள்ளைக்கு 6வது பிறந்த நாளாம். இன்னைக்கு பார்த்து ககனம் பிடிச்சிருக்கு. என் புள்ள மேல எந்த தோஷம் பற்றக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிட்டு இந்த பட்டத்தை கட்ட போறாங்க. வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நேரம் இருக்குல்ல, நல்ல புத்திசாலியா பாத்து வச்சிருக்காரு ஐயா. நம்ம தியாகுதான் 10 வருஷம் போட்டம் பாரு, தடபுடா செஞ்சிருவாங்க. கும்பிடுறாங்க. பெரியவர் வீட்டுக்கு ஐயா வரணும். எங்க தாத்தா இன்ன பொழுது கலப்பாருன்னு தெரியல, ஐயா மன்னிக்கணும். தள்ளு 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 வாங்கயா. ஐயா, நாராயணசாமி ஐயா, யார் வந்திருக்கோம் பாருங்க. சேது, சேதுபதி, தெரியுதா? ஒரு வாரமா மூச்சு பேச்சு இல்லையா, கருக்கல திடீர்னு உங்க பேரை சொல்லிச்சு. மனசுல குறை இருக்கு, நீங்க தான் கேட்கணும். ஏதோ குறையாம இல்ல என்ன? ஊரா எல்லாத்தையும் உதறி போட்டு வந்து 6 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை பத்தி என்ன நினைப்பு? ஐயா, இதான் நம்ம ஊரு, இதான் நம்ம மண்ணு. ரத்தம் குடிக்கிற அந்த சாதிக்காரங்க நமக்கு வேணாம். சரி, அவ்வளவுதானே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ஏதெல்லாம், அமைதியா இருங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்கும்? வருது. தாத்தா என்ன சொன்னாங்க? பெரியவர் அக்கறையில அந்த ஊர்ல தான் அடக்க முடியும் கேட்டுக்கிறாரு. அது எப்படிங்க முடியும் சாமி? வில்லங்கம் இல்லாது எங்க தாத்தா முடி பண்ற. நீ யாரியா நடுவுல அறிவு கட்ட பயில, உனக்கு தெரியாது, துள்ளாத. அவசரப்படாதீங்க, இது நல்லதுக்கு இல்ல. அதெல்லாம் இல்ல, அங்கிட்டு தான் நடக்கணும். அங்கிட்டு தான் நடக்கணும்னா ஒண்ணு இல்ல, ரெண்டு பேரை இறக்கிடும். உடனே சேர்த்து தேட்ட அறிவு கட்ட பயில. அந்த ஊரு போய் கால வச்சா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? வாய மூடு. உள்ள போய் பெரியவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னத்த சொல்ல? 90 வயசு பெரியவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு கேக்குறாரு. தன்னை அங்கதான் எரிக்கணும், இல்லாம தங்கட்ட வேகாதுங்கிறாரு. வேணும், நான் போய் சொல்றேன். மறைஞ்சிருக்காங்க நான் கோழைங்க, உங்க கடைசி ஆசையங்களால நிறைவேற்ற முடியாதுங்க. உப்பு போட்டு சாப்பிடல நாமெல்லாம். இல்லைங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் 6 வருஷம். அங்கிட்டு போய்தான் ஆகணுங்கிறீங்களா? என்னைக்கும் இல்லாம என்ன படபடன்னு வருது. துண்டு கட்டிக்கல. அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கம்மா. Thank you.
மறுபடியும் எங்க ஊர் ஆளுங்களை தடுக்க முடியுமான எனக்கு தெரியல. எல்லாரும் போனமா தான் அனுப்புவாங்க. உசுரோட ஊர் போய் சேருங்க. என்ன நீங்க பாட்டு பேச போறீங்க? விடுங்க. நீங்க பொறுமையா இருக்கறதால தான் இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. போங்கடா. உங்க தாத்தா தான் அந்த கிழவன். போ போ. அப்படி சுத்தி போடா டேய். ஊருக்குள்ள கால வச்சிராத. கையில நாலு கால சேர்ந்துடா பெருசாதிகார நாயிடுங்கடா. ஜென்ம எடுத்தாலும் கீழ்காதி கீழ்காதி தான்டா. நாயிடுங்க. பாலாவது கொண்டு கொடுங்க. பசி இருந்தா கோவம் அடங்காச்சு. யாராவது அவர்கிட்ட இப்ப தைரியமா போக முடியும்?